வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கிராமப்புறங்களில் உள்ள குலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன் காக்கும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் சிலரால் உள்நோக்கத்துடன் திசை திருப்பப்படுவதற்கு பிரதமர் அலுவலகம் விளக்கம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நாடு திரும்பினர் சிவி விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் ஊரடங்கை நீட்டிப்பதற்கான திட்டம் ஏதும் தற்போது இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் விரிவான செய்திகள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் நகர்ப்புறங்களுக்கு கிராமப்புறங்கள் முன்னுதாரணமாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஏழைகள் நலன் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் துவங்கி வைத்தார் இந்த தொடக்க நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றனர் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்கள் உட்பட மொத்தம் நூற்று பதினாறு மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மூன்றில் இரண்டு பேர் இந்த மாவட்டங்களில் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் கொரோனா தொற்று பரவலால் உலகமே அச்சத்தில் உள்ள நிலையில் இந்திய கிராமப்புறங்கள் மிகப்பெரிய பலத்துடனும் நம்பிக்கையுடனும் உள்ளதாக குறிப்பிட்டார் தொழிலாளர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் நாடு புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் அவர்களுக்காகவே கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்ற இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் இதன் மூலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் தொழிலாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊர்களிலேயே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை என்றார் தற்போது நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் இணையதள பயன்பாடு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இணையதளத்தின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் கண்ணாடி இழை கேவில்கள் பதிக்கும் பணிகளும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார் முன்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் முறையாக அவர்களை சென்றடையவில்லை என்று கூறிய பிரதமர் தற்போது மின்னணு முறையில் நேரடியாக எந்த இடையூறுமின்றி அவர்களுக்கு முறையாக சென்றடைகிறது என்று குறிப்பிட்டார் जिन वीरों ने देश के लिए बलिदान दिया है उनके प्रति नमन करता हूं। बिहार के भी हमारे जो साथी जिन्होंने बलिदान दिया है उनके प्रति मैं अपने श्रद्धा सुमन अर्पित करता हूं। और उनके परिवारजनों को भी आज जब बिहार से बात कर रहा हूं तो मैं विश्वास दिलाना चाहता हूं कि देश आपके साथ है ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்ராஜ் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை சுரங்கத்துறை குடிநீர் மற்றும் துப்புரவு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பனிரண்டு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து இன்று பிரதமர் தொடங்கி வைத்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன ஆறு மாநிலங்களில் உள்ள நூற்று பதினாறு மாவட்டங்களை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் நூற்று இருபத்தைந்து நாட்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வழிவகுக்கப்பட்டுள்ளது ஏழைகள் நலனுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சார இயக்கத்தின் கீழ் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன புதுதில்லியில் காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்களுக்கு சிலர் உள்நோக்கத்துடன் தவறான அர்த்தம் கற்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது உண்மையான எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுக்குள் ஆக்கிரமிக்க நடக்கும் எந்த முயற்சியையும் இந்தியா உறுதியாக எதிர்த்து முறியடிக்கும் என்று பிரதமர் தெளிவாக கூறியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தற்போது நமது ராணுவம் அத்துமீறல்களுக்கு மிக உறுதியாக பதிலடி கொடுத்து வருவதாக பிரதமர் உறுதிபட தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதிக்கு அருகில் சீனப் படையினர் வந்த சூழலில் அதற்கேற்ப இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதிக்கு அருகில் சீன ராணுவத்தினர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாலும் அதை சீனா நிறுத்த மறுத்ததாலும் ஜூன் பதினைந்தாம் தேதி கல்வான் பகுதியில் வன்முறை ஏற்பட்டதாக ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவ வீரர்கள் இருபது பேர் வீர மரணம் அடைந்தது பற்றி மட்டுமே நேற்று பிரதமர் பேசியதாகவும் அந்த பகுதியில் சீன ராணுவத்தினரின் முயற்சிகள் நமது ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்ததாகவும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் எல்லை எது என்று வரைபடத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு அதில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மையான எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஒருதலை பட்சமாக மாற்றம் செய்யும் எந்த முயற்சியையும் மத்திய அரசு அனுமதிக்காது என்று உறுதிபட பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது எல்லைகளை நமது வீரர்கள் துணிச்சலுடன் பாதுகாக்கும் இந்த நேரத்தில் அவர்களது மனோதிடத்தை பாதிக்கும் வகையில் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அரசுக்கும் ராணுவத்திற்கும் ஒருமித்த ஆதரவு அளிப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபது மாநிலங்களிலிருந்து அறுபத்தோரு உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இந்த உறுப்பினர்கள் நமது அரசியலின் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் என்று கூறியுள்ளார் இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் மாநிலங்களவைத் தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவையில் விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுபவம் மிக்கவர்கள் புதியவர்கள் என்று பல தரப்பினரும் மாநிலங்களவைக்கு தற்போது தேர்வு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் அடுத்த ஆறு ஆண்டுகள் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இதுவரை இருபத்தோராயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகள் நாற்பதாயிரத்து நானூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களை அனுமதித்துள்ளதாக கூறியுள்ளார் அவற்றில் இதுவரை இருபத்தோராயிரத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய நிதியமைச்சர் வட்டி குறைப்பின் பலன்களை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று கூறினார் தொழில்துறையினர் மீது அரசு எப்போதும் அக்கறை கொண்டுள்ளதாக கூறிய அவர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் போன்றவற்றை தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராணுவ வீரர்கள் தொடர்பாக குறுகிய அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதை கைவிட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய சீன எல்லையில் லடாக்கின் கல்வான் பகுதியில் நடந்த மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தது தொடர்பாக ராகுல் காந்தி சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா டுவிட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் இந்திய சீன படையினருக்கு இடையே நடந்த மோதலில் காயமடைந்த ராணுவ வீரரின் தந்தை பேசக்கூடிய பதிவையும் உள்துறை அமைச்சர் இணைத்துள்ளார் ராணுவ வீரரின் தந்தை ராகுல் காந்திக்கு தெளிவான பதிலை கொடுத்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் குறுகிய அரசியல் எண்ணங்களிலிருந்து ராகுல் காந்தி விடுபட்டு தேசத்தின் நலனுக்காக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உறுதியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த மாதம் பத்தாம் தேதி வீடுகளில் தனிமைப்படுத்துதல் தொடர்பான வழிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி லேசான மற்றும் கொரோனா தொற்றுக்கு முந்தைய அறிகுறிகள் உள்ள நோயாளிகள் தங்கள் வீடுகளையே தனிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நபருக்கு கழிவறையுடன் கூடிய தனியான அறை வசதியும் அவருக்கு உதவுவதற்கு ஒரு உதவியாளரும் இருத்தல் வேண்டும் என்று அந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த நபர் தனது உடல்நலம் குறித்து வழக்கமான சோதனை மேற்கொண்டு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி மற்றும் சுகாதாரத்துறையினருடன் தொடர்ந்து உடல்நலம் குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள சுகாதார அமைச்சகம் கண்காணிப்பு குழுக்களின் வழிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோயாளியின் உடல்நலம் குறித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் திருப்திகரமான தகவல் தெரிவித்தால் மட்டுமே மருத்துவ உதவியுடன் தனிமைப்படுத்தும் வசதியும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட நோயாளி சுய தனிமைப்படுத்துதலுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்டவர்களை சுகாதார குழுக்கள் மற்றும் மருத்துவர்கள் அவ்வப்போது தொடர்பு கொண்டு கண்காணிக்க வேண்டும் என்றும் தவிர மத்திய அரசின் விதிமுறைகள் அடிப்படையிலேயே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அதில் குறிப்பிட்டுள்ளது சில மாநிலங்களில் வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கான சூழலில் அனைத்து வழிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் வீடுகளில் தனிமையில் உள்ளோர்களை கள நிலையிலான அதிகாரிகள் கண்காணித்து கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனியார் விமான நிறுவனங்கள் மற்றும் ஏர் இண்டியா விமான நிறுவனத்தின் மூலம் பாரிஸ் மாஸ்கோ டாக்கா ஆக்லாந்து லாவோஸ் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் இருந்து இவர்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் திரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளை துவைக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசால் வந்தே பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மே ஏழாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது கடந்த மாதம் பதினாறாம் தேதி இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் அதன் மூன்றாம் கட்ட பணிகள் கடந்த பதினோராம் தேதி முதல் தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ரயில்வே இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய ரயில்வே உற்பத்தி செய்யும் உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய தரத்தை உருவாக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரயில்வே ஒப்பந்த புள்ளி ஏலத்தில் கலந்து கொள்ள உள்ளூர் நிறுவனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் வி கே யாதவ் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தனிமைப்படுத்தும் வார்டுகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளில் வெப்பத்தை குறைப்பதற்கான புதிய உத்திகளை ரயில்வே மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த ரயில் பெட்டிகளின் பக்கவாட்டில் மூங்கில் பாய்கள் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும் என கணக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனை முயற்சியாக வடக்கு ரயில்வே மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தனிமை வார்டு ரயில் பெட்டிகளின் கூரைகளில் இதை பயன்படுத்தி இருப்பதாகவும் அதன் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்திருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மும்பை ஐஐடியுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள புதிய வண்ணம் பூசுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சிறிய குளிர்சாதன பெட்டிகளை அமைப்பது தொடர்பாக பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் அது தொடர்பான விவரங்களை நாடு முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனை நிபுணர்களிடம் மத்திய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டறிந்தார் இணைய வழியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பிரபல மூத்த மருத்துவ நிபுணர்கள் சிறப்பு சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவ அறிவியல் கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் சென்னை புதுதில்லி மும்பை நாக்பூர் பாட்னா கோட்டா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்த மருத்துவர்கள் மத்திய அமைச்சருடன் இணையம் மூலமாக பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கொரோனாவுக்கு எதிரான போரில் மத்திய அரசுடன் இணைந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்களும் தங்களின் மேலான பங்களிப்பை அளித்து வருவதற்காக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது பாராட்டு தெரிவித்தார் இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு உலக அளவில் சிறப்பான கட்டமைப்பு என்ற நிலையை தற்போதைய சூழலில் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்த அவர் கொரோனா எதிர்ப்பில் அனைவரின் பங்களிப்பு குறித்தும் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனையின் போது ஆரோக்கிய சேது செயலி பயன்பாட்டை பிரபலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மருத்துவர்கள் கூறினர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சமூகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளில் சீரிய சனிக்கிழமை தோறும் இரவு இந்த வாரம் செய்திகள் தொடர்கின்றன நாடு முழுவதும் வேளாண் பதப்படுத்துதல் செயலாக்க கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினருடன் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் அசாம் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வேளாண் செயலாக்க கட்டமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரின் அனுபவங்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இதனை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது மத்திய அமைச்சர் கேட்டறிந்தார் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் மத்திய அமைச்சர் தமது ஆலோசனையில் கேட்டறிந்தார் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் மாதாந்திர அடிப்படையில் காணொலி மூலம் ஆய்வு செய்யப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் மெய்நிகர் ஆய்வு மாதிரியை நடைமுறைப்படுத்த குழு ஏற்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் வேளாண் செயலாக்க திட்டங்களை ஆய்வு செய்து அவற்றுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளதாக அப்போது அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மிகப்பெரும் அமைதி நீடித்து வருவதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக மேற்கொண்டு அமைதியை நோக்கிய வழியில் யூனியன் பிரதேசத்தை கொண்டு சென்றிருப்பதாக ஸ்ரீநகரில் அவர் குறிப்பிட்டார் சட்டம் ஒழுங்கை கையாண்டதில் பொதுவாக ஒன்றரை ஆண்டுகளில் பெரும்பாலும் அமைதி நிலவுவதாகவும் குறிப்பாக தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் கையாளப்பட்டதாகவும் ராணுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் கூட்டாக அளித்த பேட்டியில் தில்பாக் சிங் இதை தெரிவித்துள்ளார் இந்திய வீரர்களின் தியாகம் ஒருபோகும் என்று விமானப்படை தளபதி கே எஸ் பதூரியா கூறியுள்ளார் இந்திய சீன எல்லையில் காஷ்மீரின் லடாக் அருகே கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சமீபத்தில் இருநாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் ஹைதராபாத்திற்கு அருகிலுள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த அணிவகுப்பில் இந்திய விமானப்படை தளபதி ஆர் கே எஸ் பதூரியா கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சவாலான சூழ்நிலையில் நடந்த மகத்தான நடவடிக்கைகள் இந்தியாவின் இறையாண்மையை எந்தவொரு விலை கொடுத்தும் பாதுகாப்பதற்கான உறுதியை நிரூபித்துள்ளது என்றார் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க விமானப்படை தயாராக உள்ளது என்று கூறிய அவர் கல்வானில் உயிரிழந்த வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்று அப்பொழுது குறிப்பிட்டார் நமது பிராந்தியத்தில் உள்ள பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது ஆயுதப்படைகள் எல்லா நேரங்களிலும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை பிரச்சனையை தற்போதைய நிலையில் அமைதியாக தீர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதூரியா தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக எதிர்கொண்டு வருவதாக பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி வாயிலான பேரணியில் பங்கேற்று பேசிய அவர் ஆறு ஆண்டு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் கொரோனா தொற்று காலத்தில் பிஜேபி சார்பில் ஐந்து கோடி மக்களுக்கு முப்பதே நாட்களில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜே பி நட்டா குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பாதிப்பை தடுப்பதில் எதிர்கொள்வதில் அரசுடன் இணைந்து பிஜேபியும் சிறப்பாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உரிய நேரத்தில் ஊரடங்கை அமல்படுத்தி பாதிப்பிலிருந்து நாட்டை காப்பாற்றியதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார் பொது முடக்கத்திற்கு முன்பு நாட்டில் தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய அவர் தற்போது ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் பொது முடக்கத்திற்கு முன்பு ஒரு நாளில் ஆயிரத்து ஐநூறு கொரோனா பரிசோதனைகள் மட்டுமே செய்யப்பட்டதாகவும் தற்போது நாடு முழுவதும் ஒரு நாளில் ஒன்றரை லட்சம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஜே பி நட்டா குறிப்பிட்டார் நான்காயிரம் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் ஐம்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆயிரத்தை கடந்துள்ளது அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது இது ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமாகும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று இரண்டாவது நாளாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஐம்பத்து மூன்றாயிரத்து நூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பதினெட்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூற்று எண்பத்தி எட்டாகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாகவும் உள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினான்காயிரத்து ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பொது முடக்கத்தை நீட்டிக்கும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு மையத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு நடத்திய முதலமைச்சர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சென்னை மாநகரில் தற்போது உள்ள கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு மையங்கள் முன்னூறிலிருந்து நானூற்று ஐம்பதாக உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார் இந்த புதிய நோய் தாக்கம் தொடங்கிய ஆரம்ப காலம் முதலே மாநில அரசு கடுமையான முயற்சிகளை எடுத்து நோய் பரவலை தடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் மருத்துவ நிபுணர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டங்களை தாம் பலமுறை நடத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் உலக சுகாதார மையம் மத்திய அரசின் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையின்படி அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசின் பல்வேறு துறைகளும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதல்வர் மக்கள் இதற்கு முழு அளவில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இதுவரையிலும் சுமார் எட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவிலேயே மிக அதிக அளவிற்கு தமிழகத்தில்தான் இந்த பரிசோதனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது அமலில் உள்ள இந்த ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது வெளியே சென்று வந்தால் கைகளை கழுவுவது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் வெளியிலே சென்றால் மற்றவர்களுக்கு பரவிடும் ஆகவே இந்த ஊரடங்கின் மூலமாக அவள் வெளியில் செல்லுவதை தவிர்க்கின்ற பொழுது பிறருக்கு அந்த தொற்று ஏற்படாது இருக்கும் இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் வருவாய்த்துறை ஆகிய துறைகளின் சார்பில் முன்னூற்று முப்பத்தி ஒன்று பேருக்கு சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அத்தியாவசியப் பணிகள் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக முதியோர் ஓய்வூதியம் வீட்டுமனைப்பட்டா மனைப்பட்டா மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவி போன்ற அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள நடைமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளுக்கு கொரோனா சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது திருச்சி மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்து ஐந்து ஊராட்சிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கி பேசிய அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோர் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் புலம்பெயர்ந்து மீண்டும் சொந்த ஊர் திரும்பிய இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க நிதியுதவி அளிக்கப்படும் என்று கூறினார் இத்திட்டத்திற்காக மாநிலம் முழுவதும் முன்னூறு கோடி ரூபாயில் சிறப்பு நிதித் தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருச்சி மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் நீண்டகால தனிநபர் கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன வாணியம்பாடி அருகேயுள்ள குறுசிலாப்பட்டு என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிய வேண்டும் போன்ற அரசு அறிவித்துள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாளை சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது கொரோனா பாதிப்பால் இந்த ஆண்டு குடும்பத்தினருடன் வீடுகளிலேயே யோகா கொண்டாட மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது காணொலி வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தினத்தை முன்னிட்டு திருப்பூர் திருமூர்த்தி மலை ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி மாணவர்கள் யோகாவின் பயன் குறித்து எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி என்னோட பெயர் நிபின் நான் வந்து வால்பாட்டிலிருந்து வரேன் நான் ரெண்டு வருஷமா யோகா கத்துட்டு இருக்கேன் இந்த யோகானால் என்னுடைய உடல் நலமும் மனநலமும் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு இந்த என்னுடைய உடலில் வந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை வந்து என் உடலில் ஏற்பட்டுள்ளது இந்த யோகா நல்ல மனம் வந்து செம்மைப்படுத்துவதற்கு நல்ல அற்புதமான பயிற்சியாக அமைகின்றது என் பேர் பால் பாண்டி நான் வந்து விருதுநகர்லேருந்து வரேன் நான் வந்து யோகா கற்றுக்காம தான் வந்தேன் இப்போ வந்து நான் யோகா கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு நான் வந்து இப்போ அதை வந்து விளையாட்டுக்கும் அந்த யோகா வந்து ஹெல்ப் பண்ணுன்ட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனு அதெல்லாம் யோகா பண்ணலாம் இப்போ வந்து ஃப்ரீ டைமாக இருக்கிறதுனால எல்லாம் தான் இருப்பாங்க அதனால் இப்போ எல்லோரும் இந்த யோகாவை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேர் ரம்யா நான் சேலத்துலேருந்து வரேன் இந்த யோகா வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வைரஸ் வந்ததுனால எல்லாரும் பயந்து இருக்காங்க யோகா பண்ணுறது மூலிமா மனம் அமைதியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அறிவிலும் தெளிவாக இருப்பாங்க அதனால் நம்ம வந்து யோகா பண்ணோமா இதில் வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் யோகா வந்து அனைவரும் பண்ணணும்னு கேட்குறேன் சந்தோஷம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிராமப்புறங்களில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலங்காக்கும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் சிலரால் உள்நோக்கத்துடன் திசை திருப்பப்படுவதற்கு பிரதமர் அலுவலகம் விளக்கம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நாடு திரும்பினர் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல் ஊரடங்கை நீட்டிப்பதற்கான திட்டம் ஏதும் தற்போது இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்